கோலி டாக் கோலிவுட் நியூஸ் தெலுங்குல இசையமைக்க போகும் அனிருத். தமிழோட முன்னணி இளம் இசையமைப்பாளர்கள்ல ஒருத்தராக இருக்கும் அனிருத் இப்போ தமிழ்ல அஜித், விஜய், தனுஷ், விஜய் சேதுபதி ஆகியோர் நடிக்கும் படங்கள் உள்பட 5 படங்களுக்கு இசையமைச்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்து சிங்கம் 3 படத்துக்கும் சிவகார்த்திகேயன் நடிக்க இருக்கும் புதிய படத்துக்கும் இசையமைக்க இருக்காரு. கத்தி படத்துக்கு இசையமைச்ச பிறகு மீண்டும் ஏஆர் முருகதாஸ் இயக்கி வரும் அகிரா இந்தி படத்துக்கும் அனிருத் தான் இசையமைப்பார்னு சொன்னாங்க. ஆனா அந்த படத்துக்கு விஷால் சேகர் இசையமைச்சிட்டு இருக்காரு. தெலுங்குலயும் ராம்சரண் நடிக்க உள்ள புதிய படத்துக்கு இசையமைக்க போறாருன்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கும் அனிருத் இசையமைக்கல. இப்படி தமிழை தவிர வேறு மொழி படங்கள்ல அனிருத் அறிமுகமாறது தள்ளிக்கிட்டே போச்சு. இந்த சூழ்நிலையில தெலுங்கோட முன்னணி இயக்குநரான திரு விக்ரம் ஸ்ரீனிவாஸ் அடுத்து நிதின் சமந்தா நடிக்க உள்ள புதிய படத்தை இயக்க போறாரு. இந்த படத்துக்கு அனிருத் இசையமைக்க போறாருன்னு தகவல்கள் வெளியாகி இருக்கு. படத்துக்கு ஒளிப்பதிவாளரா ராஜீவ் மேனன் பணிபுரிய போறாராம். விரைவில் இது பத்தின முறையான அறிவிப்பு வெளிவரும்னு சொல்றாங்க. ஏற்கனவே அனிருத் தமிழ்ல இசையமைச்ச படங்கள் தெலுங்குல டப்பிங் செய்யப்பட்டு வெளியாகி அந்த பாடல்களும் ஹிட் ஆகி இருக்கு. நேரடி தெலுங்கு படத்துக்கு இசையமைக்கும் போது மேலும் புகழ் பெற முடியும். இளம் வயதிலேயே வேறு மொழிகள்லயும் அறிமுகமாறது அனிருத்தை பொறுத்தவரை சாதனை தான்.